Tanuvas UG candidates, BBSC and Animal Husbandry, அதுக்கப்புறம் பிடெக் கேண்டிடேட்ஸ் கேட்டுட்ருக்கிறது. அலாட்மெண்ட் லெட்டருக்கான லாகின் டேப் இன்னும் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ண வேண்டியது, பட் பண்ணல, இன்னும் பண்ணல. இன்றைக்கி நைட்டோ இல்லை அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கோ நம்மளுக்கு அப்டேட் கிடச்சிரும். பிகாஸ் பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆகட்டும், அகாடமிக் வொக்கேஷ்னல், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங்கோட பாதி ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. இப்போ அலாட்மெண்ட் லெட்டர் மட்டும் வந்துட்டால் போதும், அவங்கவுங்க அலாட்டட் காலேஜுக்கு போய் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இங்கே நான் உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கோட 7.5 ரிசர்வேஷனோடது, அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியோடது, இது எல்லாமே நான் கொடுக்குறேன். தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வரைக்கும் எந்த கட் ஆஃப் வைஸ் வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது போன இயர் வந்துட்டு சீட்டு கம்மி, அவங்களுக்கே இந்த கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்குன்னா இந்த டைம் ஒரு 100 சீட் அதிகம்ங்கும் போது அந்த நியர்பை கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கிறவங்க ஒரு அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கலாம். அதுக்கு தான் இந்த டிஸ்பிளே நான் காமிக்கிறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் ஃபார் பிடெக் பால்ட்ரிக்கு தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வரைக்கும் வந்தாங்க. அண்ட் ஆல்சோ 7.5 ரிசர்வேஷன், ஜென்ரல் கேட்டகரி, பிபிஎஸ்சி, இவங்களுமே தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் வைஸ் அலாட் ஆகி என்ன பண்ணாங்க, ரீ அலாட்மெண்ட்டில் வந்து காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் போட்டாங்க. ஸோ இதுக்கான ரீ அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் வந்த கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீ அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் வரைக்கும் வந்த கம்யூனிட்டி பிசி அண்ட் எம்பிசி வந்தாங்க. ஸோ அதில்னு பார்க்கும்போது 187, 186 இவங்க எல்லாத்துக்குமே கிடச்சிது. நாமக்கல் வரத்தநாடு காலேஜில் கிடச்சிது. ஸோ இவங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபீ எதுவும் பே பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அகாடமிக் ஸ்ட்ரீம் ரீ அலாட்மெண்ட் லிஸ்ட்லன்னு பார்த்தோம்னா 194 ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இது தேர்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ இது வந்து நம்மளுக்கு மே வந்துருச்சு, மே வரைக்குமே நடந்துட்டு தான் இருந்துச்சு. டெனுவாஸோட கவுன்சிலிங் அப்படிங்கிறது போயிட்டே தான் இருந்துச்சு. பட் இதில் உங்களுக்கு 188, 189 இந்த கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கிடச்சிது. இது கேட்டகரி வைஸ் மாறும். இதை பாருங்கள், 188 கிடச்சிருக்கு. நீங்கள் 193, 191 கேட்டிருந்தீங்க எனக்கு கிடைக்குமா பிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா போன இயர் பாருங்கள், 188, 189 இவங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குங்கும் போது நீங்களாம் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்கலாம். அதுக்கு தான் இதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்களும் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா நீங்களும் வெயிட் பண்ணலாம். பிகாஸ் அக்ரிக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வேறு கோர்ஸ் போகிறதா இருக்கட்டும், இந்த அலாட்டட் லிஸ்ட்டோட அப்டேட்டை பார்த்துட்டு நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டிசிஷன் எடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் அஸ் மச் ஆஸ் யூ கேன்.